வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விழுப்புரம் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து அக்கட்சி தலைவர் அன்புமணி விக்ரவாண்டியில் பிரச்சாரம் செய்தார். சமீபத்தில் தர்மபுரிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார், அதுக்கு மேல வளருமா? தர்மபுரியில் வந்து பேசிட்டு போற என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் ஊறுதியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சட்ட போராட்டம் நடத்துறாங்க. உனக்கும் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சட்ட போராட்டம், அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்துறாங்க? கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். கையெழுத்து போற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் பிறகு உங்க என்ன சட்ட போராட்டம்? அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம்? நீ கொடுத்து போக வேண்டியதானே. தரவுகள் எங்க இருக்கு? தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும்? இரண்டு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. 2 ஆண்டுகள் ஆகியோ டவுன்லோட் பண்றாங்க, 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல இருந்து வருவாங்க. தூங்குறீங்க, 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களா தரவுகள்? யார் யார் ஏமாத்துறீங்க? உங்களுக்கு தேர்தல் வந்ததுன்னா வன்னியர் பத்தி ஞாபகம் வரும், தேர்தல் வந்ததுன்னா தலித்த பத்தி ஞாபகம் வரும், தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும். தேர்தல் வந்தால்தான் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா? பட்டியல் மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலாமா? தெரிஞ்சாதானே நீ மரியாதை கொடுப்ப? இது சினிமா இல்ல, இது என்னுடைய வாழ்க்கை ஆயிட்டல. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக செய்த கட்சி பாட்டாளிமன்ற கட்சி. முதலமைச்சர்